வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் திருக்குறளை பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைக்கு திருவள்ளுவரை சந்திப்போம், வாருங்கள். வணக்கம் வள்ளுவரை. வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும்? பிறவி துன்பக்கடலை கடப்பது எப்படி? பிறவி துன்பக்கடலை கடப்பது எப்படி? அற ஆழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு, அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அந்தணன் என்பவன் சான்றோன் என்று பொருள். அந்தணன் அந்தம் கூட்டல் அணன் அப்படின்னா அந்த கீழ்நிலையை அறிந்தவன் அப்படின்ற பொருள். இந்த கீழ் உலக வாழ்க்கையை அறிந்தவர்கள் யாராக இருந்தாலும் எல்லா உயிர்களையும் மதிப்பவர்கள் எல்லாம் அந்தணர்களே. உயிர் எவ்வுயிரையும் தம் உயிர் போல் போற்றுபவர்கள் எல்லாம் அந்தணர்களே. அப்படிப்பட்ட அந்த இறைநிலைக்கு ஒப்பான அந்த அந்தணனுடைய திருவடியை பற்றி கொண்டு அவர் சொல்லுகின்ற வேதங்களை பின்பற்றுகின்றவர்கள் இந்த பிறவி என்ற பெரும் கடலில் விட்டு நீங்கி இறைவனுடைய திருவடியை சார்வார்கள் என்பதே இதனுடைய ஒட்டுமொத்த கருத்தாகும். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.